அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயராணி காமராஜ், ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தின் சிறப்பு மருத்துவர். இன்று ஒரு பெண் கருத்தரிப்பதற்கு எத்தனை விந்தணுக்கள் தேவை, எத்தனை முட்டைகள் தேவை, இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். ஒரு கரு உருவாவதற்கு ஒரு முட்டை ஒரு விந்து இவை இரண்டும் சேர்ந்து தான் ஒரு கரு உருவாகிறது. ஸோ ஒரு முட்டையை கருவாக்குவதற்கு ஒரே ஒரு விந்து இருந்தால் போதும். ஆனால் இயற்கையில் இந்த விந்துக்கள் எப்படி இந்த முட்டையை துளை செய்கிறதுனா, ஒரு முட்டையை சூழ ஒரு 10,000 உயிரணுக்கள் தேரும். அந்த 10,000 உயிரணுக்கள் சேர்ந்து முட்டையை சூழ்ந்து, ஆனால் ஒரே ஒரு விந்து தான் அந்த முட்டைக்குள் நுழைந்து அதனுடைய நியூக்ளியஸ் இதோட நியூக்ளியஸ் ரெண்டு சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸில் கருவாகும். ஸோ ஒரு கரு தரிப்பதற்கு ஒரு விந்து முட்டைக்குள் சென்றால் போதும். இந்த வகையில் ஒரு பெண்ணின் இயற்கையான கருத்தரிப்புக்கு அந்த கரு குழாயில் அந்த முட்டைகள் உயிரோடு இருக்கும்போது 10,000 விந்தணுக்கள் அந்த முட்டையை சூழ்ந்து ஒரே ஒரு விந்தணு உள் சென்று கருவாக்கம் செய்கிறது. இதுதான் ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்கிற இன் வைவோ ஃபெர்டிலைசேஷன். ஆனால் இந்த ஃபெர்டிலைசேஷனே நம்ம உடலுக்கு வெளியே, உடம்புக்கு வெளியே, அதாவது ஒரு லேபில் முட்டைகளை வெளியெடுத்து கணவரின் விந்துக்களோடு சேர்த்து ஒரு டிஷ்ஷில் வைத்து அதனை இன்குபேட்டரில் வளர வைத்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணோன்னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். ஸோ இதுதான் செயற்கை கருத்தரிப்பு, அதாவது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியில் வர IVF மெத்தட். ஸோ ஒரு கரு உருவாவதற்கு ஒரு விந்து தான் தேவை. இந்த ஒரு விந்து கருவாக்கத்துக்கு குறைந்தது ஒரு ஆணின் விந்தணுக்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இயற்கையில் கருத்தரிப்பதற்கு குறைந்தது 1 ml 15 million ஸ்பெர்ம்ஸ் இருக்கணும். இந்த 15 million ஸ்பெர்ம்ஸில் 32% ஃபாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி இருக்கணும். இவை தவிர இந்த உருவமைப்பு, அதாவது அந்த விந்தணுக்களுடைய உருவமைப்பில் நல்ல மார்ஃபாலஜிக்கலாக ஒரு 4% விந்தணுக்கள் நல்ல மார்ஃபாலஜியோடு இருக்கணும். இவை தவிர இதில் எந்த வித குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வகையில் விந்தணுக்களுடைய அளவு ஒரு முறை உறவு இருக்கும் பொழுது 2 ml செமனாவது வெளிவரணும். இந்த கான்சன்ட்ரேஷன், 15 million கான்சன்ட்ரேஷன், 32% ப்ரோக்ரெசிவ் ஃபாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் மொட்டிலிட்டி மற்றும் 4% குட் மார்ஃபாலஜி, இந்த அளவு விந்தணுக்கள் இருந்தால் இந்த பெண் கருத்தரிப்பதற்கு இயற்கையான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு நார்மலாக ஒரு பெண் இருந்தால், ஒரு ஆணின் விந்தணுக்கள் இந்த அளவு இருந்தால் கண்டிப்பாக இயற்கையில் நார்மலாக கருத்தரிக்க முடியும். இந்த விந்தணுக்கள் குறைவாக இருந்தால் இதனால் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் கருத்தரிப்பதற்கான அட்டம்ஸ் அண்ட் எண்ணிக்கைகள் அதிகப்படலாம், அதிகம் தேவைப்படலாம். தேவைப்பட்டால் சில நேரங்களில் நவீன சிகிச்சை முறைகளும் தேவைப்படலாம். ஆனால் எதுவாக விந்தணுக்கள் இருந்தாலும் அல்டிமேட்டாக ஒரு முட்டையை கருவாக்க ஒரு விந்து இருந்தால் போதும். இதைத்தான் ICSI முறையில் ஒரு விந்தணு இருக்கிற ஆண்களுக்கு கூட அவர்களுடைய ஜெனட்டிக் குழந்தையை உருவாக்குவதற்கான வழிமுறையாக இந்த ICSI முறை. முட்டை எடுக்கிறோம், அதில் ஒரே ஒரு விந்தணு செலுத்துகிறோம். இதுதான் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இவற்றின் மூலமாக ஒரு விந்து ஒரு முட்டையை கருவாக்கம் செய்து ஒரு ஆரோக்கியமுள்ள குழந்தை பேர் பெறுவதற்கான வழிமுறையும் கொடுக்கிறது. ஸோ விந்தணுக்கள் எண்ணிக்கை 15 million, நல்ல உறவு முறைகள், ஆரோக்கியமான ஃபாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் மொட்டிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக இந்த விந்தணுக்களால் இயற்கையிலே குழந்தை பேர் உருவாக்க முடியும்.